இந்த கூகுளுங்கிறது வந்து ஒரு தேடுதல் தளம். இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து தேடுவாங்க. சில பேர் வந்து அட்ரஸ் தேடுவாங்க, சில பேர் வந்து ஒவ்வொரு குக்கிங் விஷயங்களை பற்றி தேடுவாங்க. இப்படி விதவிதமாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றத்தை தேடி கண்டு அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, பயன்பெறுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கள்ள நோட்டு அடிக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் வந்து கூகுளில் தேடி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டவங்களும் உண்டு. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொலை செய்கிறதுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொலை செஞ்சு மாட்டிக்கிட்டவங்களும் உண்டு. இங்கே ஒருத்தர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன தேடியிருக்கார் அப்படின்னா, தற்கொலை செய்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி கூகுளில் தேடியிருக்காரு. ஒரு நாள் ரெண்டு நாள்லங்க 6 மாதமாக அதையே தேடிட்டே இருந்திருக்கார். தற்கொலை செஞ்ச பாடில்லை, ஆனால் 6 மாதமாக அதையே தேடிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, பர்சனலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ அவங்க அம்மாவுக்கு யாருக்கோ ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு அவரால் முடியல. இதுக்காக மனம் உடைஞ்சி போய் தற்கொலை செஞ்சுக்கிறதுக்காக தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த கூகுளில் தேடுறதை பற்றி என்னென்னா, இன்டர்போல் இருக்காங்களே அவங்க வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, எதை இது பண்ணுறாங்க, எதை தேடுறாங்க அப்படிங்கிறத வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக 6 மாதமாக இதே தேடிருக்கிறத பார்த்தோடனே அவருடைய மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சி அந்த நெட்ஒர்க் மூலமாக அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, அவரை இந்த தற்கொலை பண்ண எண்ணத்துலேருந்து அவரை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றி அவருக்கு சில உதவிகளையும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட அப்பப்போ நடக்கிறது உண்டு. வந்து ஒரு வித்தியாசமான தேடுதல்